பிரித்தானியாவில் வாழும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாட்டவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து பாரிய தங்க கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இது குறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் ஈஸ்ட்லி மற்றும் சவுத்தாம்டனில் 19 தங்க கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ஹாம்சய போலீசார் தெரிவித்தனர். தனது படுக்கை அறையில் 2 ஆண்கள் அலமாரி வழியாக சென்று தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் 20,000 பவுண்ட் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார். மிகவும் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தெற்காசியர்களை குறிவைத்து தங்க நகை கொள்ளையடிக்கப்படுவதாகவும் ஈஸ்ட்லி மாவட்ட தலைமை அதிகாரி மார்ட் பாலிங் தெரிவித்துள்ளார். 22 அல்லது 24 கரட் தங்கம் பெரும்பாலும் தெற்காசிய தமிழ் குடும்பங்களில் உறுப்பினர்களுக்கு பரிசாக வழங்க வாங்கப்படுகிறது. மேலும் குடும்ப பாரம்பரியம் மூலம் அனுப்பப்படுகின்ற நிலையில் இது அதிக மதிப்பை கொண்டுள்ளது. கடந்த மாதம் ஈஸ்ட்லி மாவட்ட தலைமை அதிகாரி மார்ட் பாலிங் மக்களுக்கு ஆதரவையும் ஆலோசனையும் வழங்குவதற்காக சவுத்தாம்டனில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்றுள்ளார். அதிக மதிப்புள்ள தங்கம் திருட்டு அதிகரிப்பதை நாங்கள் கண்டுள்ளோம். எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் மற்றும் விழிப்புடன் இருக்க வேண்டுமென்று சமூகத்துக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றத்தை நாம் குறைக்க வேண்டும். இதற்கு மக்கள் பலியாவதை நான் விரும்பவில்லை. எங்கள் குற்றத்தடுப்பு ஆலோசனைகளை அவர்கள் கேட்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார்.